ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து நியூ இயர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து 50 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் day 5 இன்னைக்கு இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம் சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோ வந்து கொண்டு போகும் யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல. ஸோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டே பிளாக் வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் தான் மாட்டினேன் பார்த்தீங்களா. எதுவுமே நம்ம வந்து இப்போ இத்தனை இவ்வளோ நாள் ஆள் இருக்கவும் நம்ம வந்து அது ஒரு விஷயத்தை கற்றுக்கவே மாட்டோம். யாராவது நம்ம வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க அதை செஞ்சிருவாங்கல்ல, அப்படிங்கும்போது அதை வந்து நான் கற்றுக்கவே கிடையாது. ஆனால் ஒரு ரொம்ப ஈஸியான வேலை. அப்போ தான் நான் யூடியூப்பில் சிலிண்டர் மாட்டுவது எப்படின்னு போட்டேங்க. போட்டுட்டு அதை பார்த்து அதுக்கப்புறம் வந்து பண்ணேன். அதில் வந்து இந்த ரோப் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அதுவும் கட்டாயிருக்கு. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே இது பண்ணி எப்படியோ கற்றுக்கிட்டேன். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எதுவுமே தெரியல தெரியலன்ட்டு இருக்கவே கூடாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில நமக்கு வந்து பயன்படும் அப்படின்றனால எதையுமே கற்று வச்சுக்கிறது நல்லதுன்றது நான் வந்து இது பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஒரு சிம்பிளான விஷயம், ஆனால் ஆள் யாராவது நமக்கு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்கள வந்து நம்ம வந்து சார்ந்தே இருந்துடுறது அது வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். நம்ம வந்து எல்லாத்தையுமே கற்று வச்சுக்கணும், எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு வந்து இது பயனாக வந்து இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வீட் பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் கடையில் வந்து வாங்கினேன். சங்கீதா சிஸ்டர் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து மைதான் போட்டிருக்கே வீட் பிரெட்ல அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து ஹோல் வீட் பிரெட்னு சொல்லிட்டு கேளுங்க. சில வீட் பிரெட்னு சொல்லிட்டு மைதா லைட் மிக்ஸ்டுன்னு இருக்கு. ஸோ அதுக்கேற்றாப்புல ஹோல் வீட் பிரெட்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் நான் வந்து ஒர்க் போகிறேன் சிஸ்டர், ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் வந்து மதிய லஞ்செல்லாம் வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐடியாஸ் கொடுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம வந்து ரெசிபிஸ் காமிக்கிறோம்ல, ஐடியாஸ் கொடுக்குறோம்ல, ஒயிட் ரைஸை தவிர்த்துட்டு நம்ம வந்து மில்லட் வகைகள் அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து சாப்பிட போகிறோம் சரிங்களா. ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஹெல்தியாக ப்ரோட்டீன் ஃபைபர் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி சரிங்களா, அதுதான் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நேற்று வந்து மீன் குழம்பு வந்து வச்சுருந்தோம் இல்லையா, அது ஏன் பார்த்தீங்கன்னா நைட் இதுக்குன்னா இப்போ கார்த்திகை மாதம் பிறக்க போகுது இல்லையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் என்னோட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு வந்து மாலை போட போகிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விரதம் இருப்போம். ஸோ அதனால மீன் ஒரு நாள் சாப்பிட்லாம், ஊருக்கு போய் சாப்பிடலே சொல்லிட்டு அதனால மீன் குழம்பு தான் வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க மீனுக்கு பதிலாக நாங்கள் வந்து வெஜிடேரியன், நாங்கள் என்ன சிஸ்டர் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய விஷயங்கள் காய்கறியில் நிறைய விஷயங்கள் இருக்குது, பயிர் வகைகளில் போட்டு ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது, அப்புறம் சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா மீன் மேக்கர், அதில் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம். இன்னொரு நாளை வரைக்கும் தான், அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்ஸ் தான் வரும் நம்மளோட சேனல்லையே. ஸோ அதனால நிறைய பேர் அப்படிதான் இருப்பீங்க, எல்லாருமே நிறைய வந்து மாலை போடுறவங்க இருப்பாங்க. ஸோ அதனால வெஜிடேரியன்ஸாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நானே வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வேணா அடிக்கடி சேர்ப்பேன், மற்றபடி நான்வெஜ் இந்த மட்டனோ சிக்கனோ ஃபிஷ்ஷோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் ஆல்ரெடியே இருக்கும். ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால வெஜிடேரியன்ஸ் தான் அடுத்தடுத்து வரும். அதுக்கப்புறம் டெல்லியில் வந்து தமிழ் மூவிலாம் போடுவாங்களா, தேட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நார்மலாக இந்த பிவிஆர் மாதிரி தாங்க, அதில் வந்து தமிழ் மூவி வந்து போடுவாங்க. முன்னாடிலாம் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுலாம் போடுவாங்க. இப்போ வந்து நம்மளோட படம் எல்லாமே வந்து கொஞ்சம் பீத்தம்புரான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, கொஞ்சம் தூரம், அது வந்து 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு நாங்கள் வந்து நைட்டு ஷோ தான் தேர்ந்தெடுப்போம். ஏன்னா எங்களுக்கு வந்து லீவ் டைம் வேலை வந்து அம்மாச்சியும் போகிறாங்களா, ஃபேமிலியாக போகிறதுக்கு நாங்கள் நைட்டு ஷோ தான் வந்து தேர்ந்தெடுத்து போவோமா. ஸோ அதனால் எங்களுக்கு அதுக்கு சரியாக வராது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து சாரி ரொம்ப தூரமாக இருக்கிறனால போகிறது இல்லை. சரி ஓடிடியில் வரவும் பார்த்துக்கல. அந்த அமரன் மூவியை பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்குது பார்க்குறதுக்கு. சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ அந்த ஓடிடிக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்குது.
அதுக்கப்புறம் தாங்க அந்த அமரன் மூவி பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் தூரமா இருக்கு. அப்புறம் நம்ம தமிழ் சங்கம்னு எங்க வீட்டுக்கு ஒரு 10 நிமிஷத்துலதான் தமிழ் சங்கம் வந்து இருக்குது, டெல்லி தமிழ் சங்கம். ஸோ அங்கேயுமே இப்ப புது புது படம் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அமரன் மூவி வந்து கொஞ்சம் நல்லா ஓடிட்டு இருக்கனால இன்னும் போடலன்னு நினைக்கிறேன். அது போட்டாங்கன்னா அதுவும் சொல்லுவாங்க, அது ஃப்ரீ டிக்கெட்ஸ் தான் அது தமிழர்களுக்காக. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா கிரவுட் ரொம்ப அதிகமா இருக்கும். உட்காந்துக்கிட்டு கீழே தரையில உட்காந்துட்டு பார்த்து நின்றுகிட்டே எல்லாம் பாக்குறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்ப குழந்தைங்களை கூட்டிட்டுனா ரொம்ப இரிட்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா போறது இல்ல, போகல போ ரெண்டு மூணு படத்துக்கு. அதனாலதான் கிளைமேட்டும் இப்படி இருக்கு இல்லையா, அப்புறம் குழந்தைங்களை கூட்டு போயிட்டு நம்ம வந்து ஒழுங்கா படம் பார்க்க முடியாது. சோ அதனாலதான் ஆனா ரொம்ப நமரன் பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. எல்லாரும் அழுகுறதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ அது பார்க்கணும், அதெல்லாம் நம்ம ஹஸ்பண்டோட சேர்ந்து பார்க்கணும். ஏன்னா அது ரெண்டு பேருக்குமே அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா பாக்குறோம், ஓடிடி அதோட ஓடிடியில வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ஷாம்லா சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நேற்று உங்க பேர் சொல்லுன்னு சொன்னீங்க. கண்டிப்பா சிஸ்டர், இப்படி ஏதாவது ஒரு இதுலதான் விட்டுறது, மற்றபடி மறக்க மாட்டேன். ஸோ எல்லாருமே வந்து விட்டுறதானே. அப்புறம் நிறைய பேர் இன்னொரு ஷாம்லா சிஸ்டர் இருக்காங்க, அப்புறம் வந்து தங்கம் சிஸ்டர், அப்புறம் நிறைய பேர் இருக்கீங்க சரிங்களா, நிறைய நமக்கு அக்கா தங்கச்சிங்கள் எல்லாமே இருக்கீங்க. ஸோ அதெல்லாமே மறக்க மாட்டேன், எல்லாமே மனசுல வந்து இருக்கும். ஸோ அப்பப்போ டக்குன்னு வர்ற இதை வந்து சொல்லிடுறது. ரீசெண்டா உங்க கமெண்ட் பாத்துருக்கலாம், அந்த நேம் டக்குன்னு வரலாம், ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் சரிங்களா. அதுக்காக மறந்துடுவேன் மட்டும் நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர் சொல்றது என்னதுன்னா, தொப்பைக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சிஸ்டர். உங்களோட வெயிட் நல்லா குறைஞ்சிட்டு வந்துச்சுன்னா உங்க தொப்பையும் நல்லாவே குறையும். ஸோ அதனால கவலையப்படாதீங்க, உங்களோட வேலையை கரெக்டா பண்ணுங்க சரிங்களா. அது பண்ணாலே போதும், உங்களுக்கு நல்ல ஒரு உங்களோட ஐடியல் வெயிட் வரையில உங்களோட தொப்பையும் சூப்பராகவே குறைஞ்சிருக்கும். அது போக உங்களுக்கு தொப்பைக்கு வேணும்னா நான் சொல்றது நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது, அந்த வெந்தயத்தை வந்து பொடி பண்ணிட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு சுடுதண்ணியில் ஆட் பண்ணி குடிக்கிறது, அப்புறம் சுரக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ், அதுக்கப்புறம் கருப்பு கவனி கஞ்சி, அதுக்கப்புறம் கொள்ளு வந்து கொள்ளு சூப்போ இல்ல கொள்ளு கொள்ளையுமே வறுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு கருப்பு கவனியும் ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை கஞ்சி பண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி சில யூனிக்கான விஷயத்த ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு விஷயம் வந்து கிடைக்கும். அப்புறம் சப்ஜா சீடு, அதுக்கப்புறம் சியா சீடு, இதெல்லாமே வந்து சோக் பண்ணி குடிக்கிறது, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் வந்து எப்பவுமே வீட்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்ல ஒரு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். பசிக்கிற நேரம்லாம் நீங்க வந்து சாப்பிடலாம், ரொம்ப லோ கலர் கலோரிஸ் தான். ஸோ அதனாலதான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நம்ம எங்களுக்குன்னு தனியா சமைக்க முடியல சிஸ்டர், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு சிஸ்டர், என்னன்னா நான் கூட அவங்களுக்கு நான் ஒரு ரெண்டு குயட்ஸ் கூட அனுப்பிச்சு விட்ட அப்புறம். ஏன்னா நம்ம வந்து எதையுமே வந்து முயற்சி பண்ணாம எதுவுமே நடக்காது. நமக்கு இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ நானுமே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க பார்த்துட்டு சமைச்சு அந்த வேலைகள் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு யூடியூப் சேனலே ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னால நான் அதுக்கான எஃபர்ட் போட்டாதான் அதோட பலன் கிடைக்கும். ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், உங்களோட முயற்சியை கொஞ்சமா போடுங்க. கொஞ்சம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல பிஸியா உங்களோட மைண்ட செலுத்தும் போது கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும், வெயிட் லாஸும் பண்ண முடியும். உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த பிரச்சனையை பத்தி திங்கிங்கும் இருக்காதுங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, சிஸ்டர் என்ன பண்றேன்னா நான் வேலையை முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட போன் பண்ணி பேசுறேன், அதுக்கப்புறம் சரி போய் பசிக்குதுன்ட்டு இருக்கிறத சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரியே வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் சொல்றது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே ஏதாவது ஒரு வேலையை பண்ணுங்க. நான்லாம் கூட இப்ப வந்து எனக்குலாம் ஒர்க்கு டென்ஷன் இல்லாத காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கால் பண்ணிட்டு, அந்த என் ஃப்ரெண்டுமே அப்படிதான் வேலை பார்த்துக்கிட்டே ஸ்பீக்கர்ல போட்டு பேசிச்சே நாங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வேலைகள் வந்து பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணும் போது நமக்கு டைமும் சேவ் ஆகும், நம்மளோட வேலையும் வந்து முடிஞ்சிருக்கும், அது போக நம்மளோட மைண்டும் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான உணவை வந்து மேக்சிமம் நம்ம சாப்பாடு செய்யறதே அப்படியே ஃபேமிலிக்கும் ஹெல்த்தியா செய்ய போறோம். ஒரு சில நேரம் அவங்களுக்கு வேற மாதிரி செய்யறோம்னா நமக்கு கொஞ்சம் அப்படியே லைட்டா டைவெர்ட் பண்ண போறோம். அதுதான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அது மாதிரி நீங்களும் சூஸ் பண்ணி சாப்பிடுறது கண்டிப்பா பண்ணிடலாம் சரிங்களா, கவலையே படாதீங்க. சரி, ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லியாச்சு. அப்புறம் இன்னைக்கு திருமண நாள், அப்புறம் கல்யாண நாள் காணும் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய ஹாய், எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, நாளைக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு டே வந்து பார்க்கலாம் வாங்க. காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் நீங்களாவே உங்களை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிக்கோங்க, இல்லைன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணியாச்சு, 60.55. சூப்பர் சூப்பர், சின்னதாக ஒரு சேஞ்சஸ் வந்தாலும் அது பெரிய விஷயமா. நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து பெஸ்ட் மோட்டிவேஷன்லாம் வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் காலையில் எம்டி ஸ்டமக்கில் வந்து நல்ல வார்ம் வாட்டர் தாங்க குடித்தேன், நல்ல பெரிய கிளாஸில் வந்து தண்ணி குடித்தேன் காலையில். ஏன்னா
ஏதாவது ஒரு இது தண்ணி வந்து எடுத்துக்கணும். இன்னைக்கு வந்து தம்பிக்கு ஸ்கூல் லீவ், இங்கே லோக்கல் ஹாலிடே, அதான் கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் வந்து எந்திரிச்சோம். லேட்டுனா ரொம்பலாம் 6:30 இருந்து எந்திரிச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா பாலக்காச்சி அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்தாச்சு. ஏன்னா நேற்று வந்து அந்த இவங்க இருப்பாங்க இல்லையா, இது இங்கே ஒரு பூஜை, அதனால தான் வந்து லீவு. ஸோ அதுக்கப்புறம் சாம்பார் இதையும் சூடு பண்ணிட்டு மீன் குழம்பையும் வந்து சூடு பண்ணிடலாம் சொல்லிட்டு சூடு பண்ணியாச்சு. சரி, சாம்பாரை வந்து வச்சுட்டே இருந்தாலும் சொன்ன மீன் குழி காலியாகும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, சாம்பாரை வந்து சூடு பண்ணியிருக்காங்கள சரி ஒரு ரவை உப்புமா பண்ணோன்னா அந்த சாம்பாருக்கு ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரவையை நல்லா வறுத்து உப்புமா தான் வந்து பண்ணேன். ஏன்னா அப்புறம் மீன் குழம்பு இருக்கும், மீன் குழம்பு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம், அப்புறம் சாம்பார் அப்படியே வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா மதியம். ஸோ அதனால தான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை முடிச்சிட்டோம்னா மதியம் லஞ்சுக்கு வச்சுக்கலாம் சொல்லிட்டு நல்லா ரவையை வந்து வறுத்துட்டு நம்ம வந்து உப்புமா பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. நிறைய பேர் உப்புமா ஹேட்டர்ஸ் வந்து இருக்கீங்க, அது ஏன்னு எனக்கு தெரியல. டேஸ்டியான ஒரு ஃபுட்னா இதுதான், ஆனா அதுக்கேத்தாப்புல ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் சட்னியோ சாம்பாரோ இல்லாது குழம்பு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர்லாம் சீனி போட்டு சாப்பிடுவாங்க, அதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க ஏதாவது குழம்பு கூட அந்த மாதிரி சூப்பராக வந்து சுட சுட வந்து கிண்டியாச்சு. ஹஸ்பண்ட்க்கு வந்து ஃபஸ்ட் உப்புமாவும் சாம்பார்லாம் வச்சு கொடுத்துட்டு அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து காஃபி வந்து போடுவேன் இல்லையா, அவங்களுக்கு காஃபியோட தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்கும்போது சரி காஃபியும் வந்து கையோட வந்து போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தேங்க. இந்த மாதிரி இல்லைன்னா வந்து அப்புறம் சாம்பார் கடந்து போயிடும் இல்லையா. ஸோ அதனால் ஒரு நாள் வச்சுக்கலாம். ஏன்னா என்ன சிஸ்டர் பழசை சாப்பிட்றீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. என்னென்னா நம்ம வீட்டில் நம்ம இவ்வளோ ஹைஜீனிக்காக பண்ணுறதே நம்ம வந்து சாப்பிட்லன்னா என்ன, வெளியிலலாம் நம்ம வந்து எத்தனை நாள் ஃபுட்டை நமக்கு வச்சு கொடுக்குறாங்களே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு தோசை கேட்டாங்க, அவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து நல்லா ஹோல் வீட் ப்ரெட் தான் எடுத்துருக்கேன் பாருங்க, ரெண்டு ப்ரௌன் ப்ரெட் எடுத்துட்டு அது கூட முள்ளங்கி சாம்பாரை வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ இது கூட நீங்கள் ஓட்ஸ் வச்சு சாப்பிட்றது ஏதாவது நம்ம தான் பேலன்ஸ் பண்ணிக்கணும், ஏன்னா ஒரு ரெண்டு சப்பாத்தி போட்டு சாப்பிட்றது. ஆனால் மதியத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் காலையும் நைட்டும் லைட்டாக எடுத்துக்கோங்க. இவர் வந்து குளித்து ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டேன்னா அதுக்கப்புறம் நானும் குளித்து ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு அவர் செருப்புலாம் போட்டுட்டு அவர் ரெடியாக இருக்கிறாரு. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டும் பெரிய பையனும் மேலே இருக்க ரூமில் இருக்காங்க, அவங்களாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, நம்ம தனியாக தான் இருக்கோன்ற நிலைமையிலே இவர் வந்து யோசிச்சுட்டே இருந்தார். ஸோ நான் கிளம்பு எப்பயும் குளித்து கிளம்புவோம்ல, அது மாதிரி நான் கிளம்பிட்டு அவரே வந்து கிளப்பி விட்டேன்னா இன்னுமே நம்ம ஸ்கூலுக்கு போகிறோன்ற ஐடியாவில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் துணியை வந்து கையில் எடுத்துக்கிட்டேன் நான், துணியை வந்து கையில் எடுத்துட்டு மிஷினில் போடுறதுக்காக போகும்போது மேலே போகலாம்ப்பா வாப்பான்னு கூப்பிடும்போது இந்த தண்ணி இப்போ ஸ்ப்ரே பண்ணுறது செடிக்காக வச்சுருக்காங்க, அதில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்காங்க, அவங்க அமுக்குறாங்களா இங்கே பாருங்களேன், மூச்சிலேயே அடிச்சுக்கிட்டு குங்குமத்தை அப்படியே அழிச்சு விட்டான் பாருங்களேன். இவனுக்குலாம் ஒரு நிமிஷம் ஆசைப்படுவான் குங்குமம் நம்ம வைக்கையில் வைக்கணும்ன்ட்டு, ஒரே நிமிஷத்தில் அழிச்சிருவாங்க. அப்புறம் மேலே வந்து போகவும் அவரே சர்ப்ரைஸ் ஆகிட்டார், அப்பாவும் அண்ணனும் இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மீன் தொட்டிகிட்ட விளாட ஆரம்பிச்சிட்டாரு, இங்கே பாருங்களேன் நம்மளோட மீன் தொட்டி. இதை பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நல்லா பீஸ்ஃபுல்லாக வந்து இருக்குங்க. பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ நானும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிஷினில் துணியை வந்து போட்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு கீழே வந்து வந்தேன். அதுக்கப்புறம் காஃபி தூள் வந்து டப்பாவில் முடிஞ்சிருச்சு, சரி கொட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு காண்டினென்டல் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டன்ட் சவுத் பிளண்ட் தான் இந்த தடவை வந்து வாங்கியிருக்கோம். எந்த காஃபி பவுடர் வேணாலும் வாங்கிக்கலாங்க சரிங்களா. சரிங்க, அதுக்கப்புறம் என்னென்னா பாத்திரத்தை கழுவிக்கிட்டே நான் வந்து காஃபி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை காய்ச்சி அதுக்கப்புறம் காஃபி வந்து போட்டேன். ஏன்னா அந்த காஃபி போடுற டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டான்ட்டு நம்ம அப்படியே பாலை காய்ச்சிக்கிட்டே வந்து இந்த சைடு வந்து பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் அம்மாச்சிக்கு மாமாவுக்கும் காஃபியை போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு 11 மணிக்கு மேலே தான் ஒரு ஆரஞ்சு தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அப்படியே சாப்பிடுங்க, ஜூஸ் பண்ணுறதை விட நம்ம வந்து இந்த மாதிரி பிளைனாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜூஸாக எடுத்துக்கும் போது நம்மளோட அதில் இருக்க ஃபைபர் வந்து கம்மியாகும் சரிங்களா. அதனால தான் இப்போ குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஆரஞ்சு எல்லாமே ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ சூப்பராக நானும் சாப்பிட்டுட்டு அப்புறம் பிள்ளைங்களுக்கும் உரிச்சு எடுத்துகிட்டு போனேன் மாடிக்கு, மாடியில் இருக்க ரூமுக்கு. ஹஸ்பண்ட்க்கு காஃபி கொடுக்க போகிறோம்ல அப்படி கொடுத்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு இங்கே வருங்களேன். இந்த ஆரஞ்சு தோலை வச்சு இப்படி வந்து இப்படி அடித்தோன்னா கண் எரியும் இல்லையா, நீ திருப்பி வச்சு அடிச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டுக்காரர் வந்து சிரிச்சிட்ருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அடிக்காத பிள்ளைங்களுக்கு கண் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு
தப்பாடிச்சது நல்லா தப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா போயாச்சு. வந்தாச்சு, கீழே வந்ததும் பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வந்தேன். அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, அதுக்கப்புறம் பால் வந்து கேட்டாங்க. ஆத்தி கொடுத்துட்டு இருந்தனா இங்க பாருங்களேன் பாட்டு போடவும் அவங்க ஆடுக கொஞ்சம் வந்து டான்ஸ் பண்ணிட்டே குடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி துணி வந்து காய போட்டுடலாம்னு சொல்லிட்டு அதையும் காய போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வெயில நின்றா நல்லா தம்மா இருந்ததுங்க. இந்த வெயில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுருக்குன, இப்போ இந்த குளிர் காலத்துல போடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கீழே வந்து வந்து பாத்தீங்கன்னா சாதம் வந்து குக்கர்ல வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மீன் குழம்பு நேத்து வச்சோம் இல்லையா, சோ செம்மையா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ரைஸ் எடுத்துக்க போறது கிடையாது, அதனால குக்கர்ல வந்து போட போல நல்லா வந்து வச்சு விட்டாச்சு. ரொம்ப நல்லா சூப்பராகவே வந்துருந்தது. இந்த அரிசி வந்து நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் சாதம் மீன்லாம் வச்சு ஹஸ்பண்ட்க்கு வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் மீன் குழம்புலாம் வச்சு கொடுத்தேன். செம்ம டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இல்லாமல் நம்ம வந்து நார்மலாக மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துட்டு இருந்தாலும் அது நல்லா அந்தளவுக்கு டேஸ்ட் கிடையாது. இந்த வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டால் ரொம்ப நல்லா இருக்குல்ல, அம்மாச்சி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களே பேண்ட்டை எவ்வளோ தூரம் ஏற்றி போட்டு விட்டுட்டு அவர் காமெடி அண்ணனோட பேண்ட் எடுத்துக்கிட்டு கீழே வந்து கால் தழுவுதான் சிரிக்கிறா அழுகிறா டாக்கு டக்கல் பண்ணுவோம் ரெண்டும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் வந்து ரவை உப்புமா காலில் பண்ணதை எடுத்து வச்சுட்டு ரெண்டு துண்டு மீன் வச்சு அந்த குழம்பு ஊற்றி செம்மையாக சாப்பிட்டேன். செம்மையாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரவை களி சாப்பிடலாம், கேப்பக்களி, கம்மங்களி, சிறுதானியங்கள் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ அது உங்களுக்கு ஏற்றாப்பில் உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கோ அதை ரிப்பீட்டடாக எடுத்தால் கூட பரவாயில்ல. டிஃபன் ஐட்டத்தை மதியம் எடுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் கவலையே படாதீங்க. நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றோம், வெயிட் லாஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அது மாத்திரம்லாம் கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு, 5 மணிக்கெலாம் டியூஷன் சொன்னாங்க. தம்பியை போட்டு போய் விட்டுட்டு வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணிட்டு இருந்தேன். 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் போங்க, ஏன்னா நான் வந்து வெயிட் லாஸ் ஆல்ரெடி பண்ணிட்டேன். அதனால தான் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வந்து 1 மணி நேரம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் டைத்தில் நான் ஒரு பெரிய கிளாஸ் வந்து வார்ம் வாட்டர் தாங்க குடிக்கிறேன். இங்கே தண்ணி வந்து நல்லா சில்லுன்னு ஆகிடும். நீங்கள் நார்மல் தண்ணி குடிக்கிறதோ லைட் வார்ம் வாட்டர் குடிக்கிறது உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதிலே வந்து பாலை வந்து காய்ச்சிட்டு இந்த சைடு மீன் குழம்பையும் சூடு பண்ணிடலான்னு சொல்லிட்டு சூடு பண்ணி வச்சுட்டே இருப்பேங்க. சொல்ல முடியாது இல்லையா, அப்புறம் கெட்டு போயிடும். அந்த சூடு பண்ண டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மாச்சிக்கு மாமாவுக்கு காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். அம்மாச்சி மாமா மாடியில் இருக்க ரூமில் தான் இருக்காங்க. சரி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் வந்து துணி அடிய போட்டோம் இல்லையா அதை மடிக்கலைங்க, அதை கையோடு மடிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து மீன் குழம்பு வந்து சூடு பண்ணேன். ஏன்னா சில்லுன்னு ஆகிடும், நம்ம வந்து நைட் டின்னர் டைம் ஆயிடுச்சு, 6:30 ஆயிடுச்சு. ஸோ அதனால நல்லா சூடு பண்ணிட்டு நல்லா 3 துண்டு மீனுங்க அது கூட வந்து ஒரு வெள்ளரி பெருசாக வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டேன். ஏன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், ப்ரோட்டீன் அதிகம் இல்லையா. இது மீன் மட்டும் 3 துண்டு எடுத்தாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குக்கரில் கொஞ்சம் சோறு வச்சு விட்டுட்டேன். ஏன்னா மீன் குழம்புக்கு சாதம் ஒரு பெஸ்ட் இல்லையா, ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க எல்லாமே சாப்பிட்டதுக்கப்புறம் நான் ட்ரே எல்லாம் எடுத்து பாத்திரத்தை அடுக்கி வச்சுட்டு அப்புறம் அந்த பாத்திரத்தை ஃபுல்லாக கையோட வந்து கழுவி வச்சிட்டேன். இந்த ட்ரேயில் இருக்க தண்ணி வந்து எப்படியாவது இறங்கிக்கிட்டே இருக்கும், அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். வெயிட் லாஸ் பண்ணும்போது 6:30 to 7:00 நைட்டு சாப்பிட்றோம் இல்லையா, நிறைய பசிக்குது. அதுக்கப்புறம் அப்படின்னா க்ரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி வந்து ஏதாவது குடிச்சுக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க, வேற எதுவுமே சாப்பிட்றாதீங்க, உங்களோட அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான பிரயோஜனம் இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு டேவை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னதான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நிறைய வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.